ஹாய் செலக்குட்டீஸ், இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் பருவம் இரண்டில் அழகு ஒன்று, வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். அந்த பாடப்பகுதிக்கான கேள்வி பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இப்போ வாங்க கேள்வி பதில் போயிடலாம். ஒன் மார்க் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டூ மார்க் மற்ற கொஸ்டின் ஆன்சர்லாம் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துலாம். இப்போ ஒன் மார்க் பார்த்துடலாம். பயிற்சிகள் பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். முதல் கேள்வி, ஆரியர்கள் முதலில் டாஸ் பகுதியில் குடியமர்ந்தனர். பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பகுதியில் ஆன்சர். ரெண்டாவது, ஆரியர்கள் டாஸிலிருந்து வந்தனர், மத்திய ஆசியாவிலிருந்து வந்தனர். இ தான் ஆன்சர். மூணாவது, நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையே வெல்லும் டாஸிலிருந்து எடுக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா உபநிடதம் அதிலிருந்து எடுக்கப்பட்டது. இ தான் ஆன்சர். நாலாவது, வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறில் ஒரு பங்கு. சரியா? ஆ தான் ஆன்சர். ரெண்டாவது, கூற்றை காரணத்துடன் ஒப்பிடுக. சரியான விடையை தேர்ந்தெடு. பாருங்க குட்டீஸ், கூற்று. வேத காலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருட்கள் சான்றுகள் கிடைத்துள்ளன. காரணம் பார்த்தீங்கன்னா நான்கு வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதே ஸ்ருதிகளாகும். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு இல்லையா? கூற்று தவறு, காரணம் சரி. ஸோ இ தான் ஆன்சர். அடுத்து கூற்று பாருங்க. தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அதன் மீது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டது என்றும் பெரிஸ் பிளஸ் குறிப்பிடுகிறார். கூற்று ரெண்டு பார்த்தீங்கன்னா, இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன. இது பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளும் சரியானவை. இ தான் ஆன்சர். மூணாவது, வேதகால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது சரி. தந்தையின் சொத்துக்களை மகன் மரபுரிமையாக பெற்றான் அப்படிங்கிறதும் சரி. உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது தெரியாது. சரியா? இதில் தவறான கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது. சரியா? இதுதான் தவறான கூற்று. ஆ தான் ஆன்சர். அடுத்தது நாலாவது, கீழ்கண்டவற்றில் எந்த ஏறு வரிசை ரிக்வேத சமூகத்தை பொறுத்த மட்டில் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலா, கிராமா, விஷ், ஜனா, ராஷ்டிரம் அந்த வரிசை தான் சரி. ஆ தான் ஆன்சர். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. பார்த்தீங்கன்னா வேத பண்பாடு பார்த்திங்கன்னா செம்பு கால பயன்பாடு இயல்பை கொண்டிருந்தது. ரெண்டாவது, வேத காலத்தில் மக்களிடமிருந்து பாலி என்ற வரி வசூலிக்கப்பட்டது. மூணாவது, குருகுல கல்வி முறையானது பண்டைய கால கல்வி கற்கும் முறையாகும். சரியா? அப்போல்லாம் குருகுலத்தில் போய் படிச்சுட்டு வந்தாங்க. நாலாவது, ஆதிச்சநல்லூர் டாஸ் மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. சரியா தவறா? நாலாவது ரோமன் லெட்டர் பாருங்கள். முதல் கேள்வி, பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொல்பொருட்கள் இந்திய ரோமானிய வணிக உறவுகளுக்கு சான்றுகளாக உள்ளன அப்படிங்கிறது சரி. ரெண்டாவது, நடுக்கல் என்பது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய ஒரு வீரனின் நினைவாக நடப்படுவதாகும் அப்படிங்கிறதும் சரி. மூணாவது, படை தளபதி கிராமணி என அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது தவறு. சரியா? நாலாவது, கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் கற்காலத்தின் சிறப்பியல்புகள் ஆகும். இது சரி. பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இது சரி. அடுத்தது பொறுத்துக்க பாருங்க. கீழடி அப்படிங்கிறது பகடை. பொருந்தல் அப்படிங்கிறது கொழுமுனைகள், கொடுமணல் சுழல் அச்சுக்கள், ஆதிச்சநல்லூர் தங்க ஆபரணங்கள். இ தான் ஆன்சர். அடுத்தது ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்களில் விடையளி. கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. உயர் சிந்தனை வினா. இது எல்லாத்துக்குமே பின்னாடி வேற க்வெஸ்சன் ஆன்சருக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்குறேன், அதில் பார்த்துடலாம். பாருங்கள், ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்களில் விடையளி. முதல் கேள்வி, நான்கு வேதங்களின் பெயர்களை குறிப்பிடுக. என்னென்ன வேதம்? ரிக், யஜுர், சாம, அதர்வன. சரியா? இந்த நாலு வேதங்கள். ரெண்டாவது கேள்வி, வேத கால மக்களால் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானைகள், பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, குதிரை. சரியா? அடுத்தது மூணாவது கேள்வி, பெருங்கற்காலம் பற்றி நீங்கள் அறிந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்பட்டது. நாலாவது, கற்திட்டைகள் என்றால் என்ன? கற்திட்டைகள் பெருங்கற்காலத்தின் நினைவு சின்னம். இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறமும் இரண்டு கற்
கற்பலகைகளை செங்குத்தாக நடப்படும். அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும். சரியா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கற்திட்டைகள் அப்படின்னு சொல்கிறது. ஐந்தாவது கேள்வி, முதுமக்கள் தாழிகள் என்றால் என்ன? இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண் ஜாடிகள் முதுமக்கள் தாழிகள் என அழைக்கப்பட்டன. சரியா, அடுத்த ஆறாவது கேள்வி, வேத காலத்தில் வணிக பரிமாற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களின் பெயர்களை கூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்ஷா சத்மனா அதாவது தங்கத்தை சொல்கிறது, கிருஷ்ணாலா அது வந்து வெள்ளியை சொல்கிறது. ஓகே, அடுத்தது ஏழாவது கேள்வி, தமிழ்நாட்டில் காணப்படும் பெருங்கற்கால நினைவு சின்னங்களின் பெயர்களை குறிப்பிடுக. பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாளிகள், கற்திட்டைகள், நினைவு கற்கள், நடுக்கற்கள். அடுத்தது ஏழாவது ரோமன் லெட்டர், கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. கொடுமணலில் உள்ள தொல்லியல் ஆய்விடம் குறித்து சுருக்கமாக எழுது. பார்த்தீங்கன்னா கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள கொடுமணல் என்னும் ஊர் இதுவே என அடையாளப்படுத்தப்படுகிறது. தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300 அதிகமான மண் பாண்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. நூல் சுற்றும் சுழலச்சுக்கள், சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டுகள், கருவிகள், ஆயுதங்கள், குறிப்பாக சிவப்பு நிற மணிக்கற்கள் கண்டறியப்பட்டுள்ளன. புதைக்குழி மேட்டிற்கு அருகே நினைவுகள் காணப்படுகின்றன. ரெண்டாவது கேள்வி, வேத கால பெண்கள் குறித்து ஒரு பத்தி எழுதுக. ரிக்வேத காலத்தில் மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார். பெண்கள் தனது கணவருடன் வீட்டில் சடங்குகள் நடத்தினர். குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டை ஏறுதலையும் அறிந்திருக்கவில்லை. விதவை மறுமணத்திற்கு தடை இல்லை. சொத்துரிமையும் பொது நிகழ்வுகளில் பங்கேற்கும் உரிமையும் மறுக்கப்பட்டது. பின்வேத காலத்தில் சடங்குகளை நடத்துதல், விதவை மறுமணம், கல்வி ஆகியன மறுக்கப்பட்டது. பலதார மணம் சாதாரணமாக நடைபெற்றது. அடுத்தது எட்டாவது ரோமன் லெட்டர் பாருங்கள், உயர் சிந்தனை வினா. இதில் பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி முறைக்கும் நவீன கல்வி முறைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன கல்வி முறையை ஒப்பீடு செய்யும் தொழுது குருகுல கல்வி முறை என்பது பழங்கால கற்றல் முறையாகும். மாணவர்கள் அதாவது சிஷ்யர்கள் அப்படின்னு சொல்கிறது குருவுடன் தங்கியிருந்து அவருக்கு சேவை செய்து அதே வேளையில் கல்வி கற்று அறிவியும் பெருக்கிக் கொள்வர். வாய்மொழி மரபில் மாணவர்கள் பாடங்களை கற்றனர், அனைத்தையும் மனப்பாடம் செய்தனர். 4 வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கணம், தர்க்கவியல், நெறிமுறைகள், ஜோதிடம், கணிதம், இராணுவ உத்திகள் ஆகியன கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடங்கள். இரு பிறப்பாளர்கள் மட்டுமே மாணவர்களாக சேர்க்கப்பட்டனர். ஒழுக்கமான வாழ்க்கைக்கான பயிற்சி வழங்கப்பட்டது. அடுத்தது 9 ரோமன் லெட்டர் பாருங்கள், பெருமிதமும் மகிழ்ச்சியும் உண்மைகளை நாம் கண்டறிவோம். உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தொல்பொருள் ஆய்விடங்கள், தொல்லியல் கண்டுபிடிப்புகள், உண்மைகள். இதில் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் தமிழ் பிராமி எழுத்துக்கள் வரலாற்றுக்கு முந்தைய பயன்பாடு இதில் இருக்குது. கீழடியில் பார்த்தீங்கன்னா ரோமானிய தொல்பொருட்கள், இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோ ரோமானிய வணிக தொடர்புக்கு சான்று இருக்குது. அடுத்தது மையம்பள்ளியில் இரும்பு கருவிகள், இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடைச்சிருக்கு. பொருந்தல் பார்த்தீங்கன்னா அரிசி நிரப்பப்பட்ட பானை, மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்ததற்கான சான்று. அடுத்தது கொடுமணலில் சுழல் அச்சுக்கள், நெசவு தொழில் நடைபெற்றதற்கான சான்று கிடைச்சிருக்கு. அடுத்தது 10 ரோமன் லெட்டர் பாருங்கள், முதல் கேள்வி, புதிய வார்த்தைகளை பயன்படுத்தி வாக்கியங்களை உருவாக்குதல். ஸ்ருதி, கிராமணி, ராஷ்ட்ரா, இரும்பு காலம், நாடோடிகள், பண்டமாற்று. இதுக்கு விடை பாருங்கள், வாய்மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டவை ஸ்ருதி ஆகும். சரியா, கிராமத்திற்கு கிராமணி தலைவர் ஆவார். பல ஜனாக்கள் இணைந்து ராஷ்ட்ரா உருவாயின. வட இந்தியாவின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் சமகாலத்தை சேர்ந்தவை. ரிக்வேத காலத்தில் பண்டமாற்று முறை பரவலாக காணப்பட்டது. அடுத்தது 2 கேள்வி பாருங்கள், வார்த்தை விளையாட்டு. இந்த வார்த்தை விளையாட்டில் உங்களுக்கு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஒரு கணவாய் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கைபர் கணவாய். மத போதனை கொண்ட நூல் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கிராமங்களின் தொகுதி எது? இனக்குழு மன்றம் எது? மக்கள் மன்றம், அக்னி. இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, கைபர். அதாவது கொடுத்த ஆன்சருக்கு நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. சரியா,
அடுத்து வாழ்க்கை திறன், இது வந்து மாணவர்களுக்கானது. ஆசிரியரின் உதவியோடு செய்தித்தாள்களிலிருந்து தொல்லியல் கண்டுபிடிப்புகள் குறித்த செய்திகளை சேகரிக்கவும். சரியா? அடுத்து கல்வி சுற்றுலா, நீங்கள் இருக்கும் இடத்திற்கு அருகே உள்ள தொல்லியல் சார்ந்த ஓர் இடத்திற்கு சென்று வந்து அதை பற்றி நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணும். அடுத்தது 12வது கேள்வி, கட்டக வினாக்கள், இரண்டு இதிகாசங்களை குறிப்பிடவும். பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம். இறந்தவர்களின் நினைவாக நடத்தப்படும் ஒற்றை கல்தூணின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைவு கற்கள். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சங்ககாலத்தை சார்ந்த நகரத்தின் பெயர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழடி. அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள ஏதாவது இரண்டு இரும்பு கால வாழ்விடங்களின் பெயர்களை கூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மையம்பள்ளி, பொருந்தல். அடுத்தது தொடக்க கால ஆரியர்கள் பின்பற்றிய வேளாண் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை. அடுத்தது வேத காலத்தில் உருவான இரண்டு பெரிய நகரங்களின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி, இந்திரபிரஸ்தம். சரியா? இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசனுக்கான புக் பேக் க்வெஷ்சன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த லெசனுக்கான புக் பேக் க்வெஷ்சன்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன்ஸோட புக் பேக் க்வெஷ்சன்ஸ் வேணும், இல்லை டவுட் ஏதாவதுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.